இன்னைக்கு நம்ம மீன்களை வேட்டையாட வந்திருக்கோம். ஏற்கனவே ராத்திரி நேரத்தில் மீன் பிடிச்ச பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், அதனாலவே ஃபுல்லாக பார்த்துருங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து மீனை பிடிக்க வந்திருக்கான். எந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து ஏற்கனவே வந்து நைட்டு தங்கி வந்து பிடிச்சா பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கான். இங்கே குறை எதுக்கி போடுறது, நம்ம கூட்டிகிட்டு வந்த ஆள்லாம் பார்த்தீங்கன்னா மீனை பிடிச்சி நாளாக கூட விட்டு விளாட்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு சிலைப்பு வேறு பிடிச்சி வச்சுருக்கான். இப்போ நம்ம கலையிறங்கினாதான் என் மீன் மாட்டும் போல இருக்குது. அங்கே வாருங்க, வலையில் பிடிச்சிருக்கான் மீன். இங்கே வாருங்க, குறவையை பாருங்கள், எத்த தண்டி குறவேன்னு. இன்றைக்கி இதில் உள்ள குறைய அம்புட்டே இன்றைக்கி வலைய வச்சு பிடிக்கிறான். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீன் ஒன்று தெரியுது. பார்த்தீங்கன்னா வலையை போட்டு அவளை அணைக்கிட்டோம். வலைக்கில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மீன் இருக்குது. இப்போ இதுக்குள்ளே கிளச்சி பிடிக்கிறத இந்த கொட்டைக்கில் தான் தெரியுது அப்படி மீன். முருகா பார்த்துக்க, பட்டேர்னு வந்து வலையில் முட்டுச்சுதா. அந்த நேரத்தில் ஓடிச்சுரா, ஸ்லீப் எடுத்துக்கிறேன். இந்தா அவனை போட்டுருவான். பாத்தி அவனுக்குள்ள வந்துச்சு. ஆமா, பெரிய மீனியா? யோ, இது அந்த மீன் தாண்டா வந்து வலையில முட்டினது பாரு. அஜோ ஸ்லீபி ஸ்லீப்டா, எல்லாம் கொமக்கம் செத்து செத்து மிதக்குதா, மயங்கிடுச்சா. இந்த குறவை இப்பதான் மயங்கிச்சு, பிடிச்சி அமுக்கி வலைக்குள்ள போட்டு வச்சிருந்தேன். யாரு எத்த தண்டி குறவானு இங்கே இப்படி பிடிச்சோம்னா இங்கே அப்படி போய் விழுங்க, வாங்கிருச்சு எல்லாம் உயிருதான். பாருங்க நல்லா விராமின் மாதிரியே இருக்குது. எத்த தண்டியில் எத்த தண்டி குறையனு பார்த்தீங்களா, சரியான பெருசு. அந்த வலையை தூக்கிடுவோமா முருகா? இந்த மீன் எடுத்து போட்டுறோமா? வந்து இதில் இருக்குது நிறையா மீன் இருக்குது, வாங்க. நான் எப்படி ஒரு ஆள் தூக்க முடியும்? வா வேமா வேமா, ஃபோனு ஹீட் ஆகிறதுக்குள்ளே வா முதேவி. சரி ஸ்ரீதேவி வா. கீழெல்லாம் அதிகம் போட்டு அமைக்க தெரியும் வா. நீ கீழே எது கீழே எதுக்கு இங்கே வா, இங்கே யாராச்சும் இருக்கணும். உள்ளே ரெண்டு மூணு மீன் போச்சு அப்படிலே நான் பார்த்துக்கேன். பார்த்துக்க முருகா, கீழே நல்லா டக்குன்னு தெரியுங்க. கீழே கீழே மீன் வெட்டு விட்றாரு. அங்கே வர அங்கே வர முன்றதை பாருங்க மீன் தூக்கு. ஏ கீழே ராய் பாரு, கீழே ரெண்டு மூணு மீன் ஓடி இருக்கு. இதில் இருக்கு சரியான மீன் எல்லாம் தூக்குணி ஆகி வீட்டாருதுல. என்ன மீன் பிடிச்சிட்டு பிடிச்சிக்கா? அஞ்சாயிரம் மீன் பிடிச்சிருக்கா? பைத்தியவே குச்சதே எடுத்துட்டு மீனுக்காது. ஐயப்ப போன ஹீட்டாக போய் நீ தூக்கு. ஐய மலைய தூக்குப்பா நீ. ஐயப்பா குணம் குணம் இல்லைவா, இதில் இருக்கு மீன் தூக்கு மேலே தூக்கு. சரியான கணமாவில் இருக்குது. தடையை பாருங்க வேமா, அந்த இடத்துல மீன் இருக்கும். ஏழங்களை ஒட்டுவா, இன்னும் கொட்டிடுவான். இன்னும் பாரு மீனை பாருங்க, மீனோட இந்த குப்பை தான் அதிகம். இங்க இதுதான் குறை நம்ம பிடிச்சது. எத்தனை பெரும் கெளுத்தியாக இருக்குது. இங்கே இன்னொரு குறை, ஏ இன்னொரு இன்னொரு குறை ஒன்று மாட்டிருக்குதுரா. இங்கே வர தாயா, இந்த சிலைப்பி இந்த இன்னொரு குறை, அடுத்த ஒரு குறவை. இந்த சிலைப்பி சிலைப்பி இங்கே கெளுத்தியா பாருங்க. இங்கே இருக்க கெளுத்தி, சரியான கெளுத்தி. இங்கே இருக்க கெளுத்தி அதான் சந்திரா தொலி அடிக்குது. உள்ளதெல்லாம் போயிடுச்சு. பிடிச்சியா பெருசா? ஒரே ஒரு குமக்குதான் அதுக்குள்ள. அந்த பத்தை கிலோ வச்சு குமக்கலாம், சரியான மீனுங்க. இங்க பாருங்க
வெறும் சிலேப்பி தான். ஒரு பக்கத்தில் அறிவு வேறு பெண்ட கலப்புது வேற எவ்வளோ மீன், என்ன சிலேப்பிடா ஓடுலையே. வண்டெல்லாம் போயிட்டு இருக்குது, வண்டு பாருங்க பெரிய பெரிய மீன். ஒரு ரெண்டு பிடிச்சண்டா, ஆனால் சின்னண்டா. இந்த ரெண்டு இதை வளைக்கல போட்டுவா, வா வா பக்கத்தை கொண்டா நிலையில் தூரம் தூரம். அந்த 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 இது இரு ஒன்னா பாப்பா, நீங்கள் வலையை ஏதாச்சும் மாட்டி வச்சுட்டு வர முடிஞ்சா வாங்க சொல்லுங்க. மாட்டி வச்சா வந்துருமியா? எல்லாம் கொட்டச்செடி தூருக்குள்ள வதி, சரியான வதி. இங்க மீன் போக்கஸ் இருக்கான்னு பார்த்து ஓடிடுச்சா. இவன்ட்ட அந்த போக்கஸ் போய் பார்த்துக்கிட்டு இருந்து பெருசா அடி பெருசா வாடா. தோரியா கிடக்குது கிடக்குது, அது என்ன மேல முன்னாடியே போயிட்டு இருக்கு. தூக்குமா இருக்க பெருசா பிடிச்சிருவியா? பிடி தூக்கு தூக்கு என்ன தப்புன்னு கேட்குறேன். இந்த வாரத்தை மீன் எவ்வளோ இருக்குன்னு பாப்பா, ஒரு அப்படியே தூக்கி காமிக்க வரேன். இங்கே வரேன் மீன், இங்கே வரேன். அந்த அருவி குறவை குறவை தவிராம 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 இல்லை இல்லை பிடி, உங்களால் நம்ப முடியாது. இல்லை அலசிங்க அலசிங்க அலசி பாருங்க இது வந்து மூடாதா கலப்படாதுங்க. இதில் எவ்வளோ மீன் இருக்குன்னு பார்த்துருவான். தூக்கு தூக்கு என்ன விடுறேன். இதுலே ஒரு ஒரு கிலோ தேர்த்துருக்குமா, ஒரு கிலோ இப்போ வதிதான் இருக்குது. ஜாருங்க பெரிய சிலேபி சட்டியான சிலேபி முறைய அவன் மாதிரி இருக்கு. இதில் அலசி இருக்கா இது நேரம் விழுந்துருக்கேன். போ 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 யாரு மீனை பாருங்க, எல்லாத்துலேயும் பிடிச்சா ஒரு கிலோ. இதில் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இங்கே வாங்க சிலேபி சிலேபி சரியான சிலேபி. இங்கே வரேன் இந்த குறவை, இங்கே வரேன் சிலேபி. அள்ளி போடு அள்ளி போடு, இங்கே வாருங்க சரியான மீனுங்க. அள்ளி போடு இங்கே வாருங்க மீன், பட்டை பட்டை சிலேப்பியன் போட்டு ஆயா பூச்சி பூச்சி காலை கடிக்குது. அள்ளி போடு கலச்சு விட்ட மீன் எவ்வளோ இருக்கு பாப்போம். இங்கே இதை காணும் நானே நிச்சு வச்சுக்கிறேன். அப்படியே தூக்கு அழகாக இழுத்து தூக்குங்க தூக்கு. இதில் வந்து சரியான மீன் இருக்குங்க. இதில் தான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக இதிலே போராடி வந்து மீனை வளர்க்கலாம். எவ்வளோ மீன் இருக்குதுங்க தூக்கு தூக்கு. இங்கே வேறு வருது மீன். இங்கே விட்டுற நைட்டு செய்துக்கலாம். சுருட்டு சுருட்டு நடுவில் அரசுக்குள்ள மீன்
ஒரு 20 கிலோ 30 கிலோ இருக்கும் போல இருக்கு. அந்த மாதிரி எடுத்துட்டு வந்து இல்ல இங்க விடா இங்க விடா இங்க விடுவா இங்க வாரு இந்த பூச்சி அங்க கெளுத்தி மாட்டிக்கிச்சு வலையில வலையில அந்த ஒரு 2-3 கெளுத்தி மாட்டிக்கிச்சு நான் கூட கட்டலாம் நினைச்சு தந்துரா தந்துரா அப்பலே இந்த மாதிரி வந்து இதுல போச்சு பாச்ச முடியாத எத்தா தண்டி மீன் பாருங்க சரியான சிலைப்பி. நான் கூட வெள்ள வெள்ள கட்டலாம் நினைச்சு இது பிறக்கு இதுல பிறக்கு இதுல ஒரு 2 கிலோ இருக்கு. இதுல சரியான மீன் இப்ப ஒரு நேரம் கொமக்கணும் எக்கத்தக்கமான மீன் உள்ள போய் வலையில கிடக்குதா. இங்க பாருங்க வலையில ஆவணு பிறந்துட்டு கிடக்குது. இவ்வளவு ஒரு பெரிய மீன் வந்துச்சுரா முருகா சரியான பெருசுரா. இப்ப தூக்கிடுமா இந்த வலையை பஸ் தூக்கிடுமா ஒரு நான் ஒரு ஆளா தூக்கிக்கிறேன் இந்த வலையை. இந்த வலையில பாருங்க இப்ப எவ்வளவு மீன் இருக்குன்னு போட்டு வதக்கில போட்டு செம்மிட்டீங்கல என்ன அப்படியே தூக்கி பிடிச்சிட்டு வாங்க மெதுவா தண்ணி வடிட்டேன். சரியான மீன் கெளுத்தி மீச கெளுத்தி சரியான கெளுத்திங்கிறேன் எத்த தண்டி தூக்கிடுவா இழுத்துருவீங்களா அன்னைக்குல அப்படியே கொண்டா வதையோட கொட்டி விட்டுருவோம் கைலி வாருங்க இருக்கிற மீன் புல இங்கதான் இருக்குதுங்க. வழியா பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான மீன் பிடிச்சிட்டா நெருக்கி 10-15 கிலோ கிட்ட நெருக்கி பிடிச்சிருக்கான். இப்ப மீன் நம்மட்டும் எவ்வளவு இருக்குன்னு உங்களை காமிக்கிறேன் எடுத்து அப்படி மீன் எல்லாம் செத்து மிதக்குது இது ஓடுது அம்பிட்டு. இங்க வாருங்க இங்க வாருங்க மீனை இந்த தண்ணியை கொண்டாந்து ஊத்துங்க கொட்டுங்க அம்பிட்டு. இங்கே இதில் கொஞ்சம் இருக்குது யாரு மீன் ஐயோ ஆயா கெளுத்தி இருக்குதா அது என்னடா நறுக்கணும் வச்சுக்க கறிக்க போதே கொடுக்குண்டா தண்ணியை கொண்டாந்து ஊற்றி விடு. இங்க யார் ஐரே வரா இதுலேயும் ஒரு ஐரே இருந்துருக்கு இருக்குதுடா சரியான மீன் எல்லாம் வந்து செத்துருச்சு அதனால தான் பிடிக்கல இப்படி நல்லா விரிச்சு போங்க அதான் தண்ணி ஊற்றுனேன். கிலோ 10 ரூபா மீன் ஆ புத்துரா போச்சுரா குத்திருச்சுரா குத்திருச்சுரா ஐயோ ரத்தமே வந்துருச்சு ஆஹா இங்க உனக்கு கெளுத்தி போட்டுருச்சுங்க வந்து இல்லை கெண்டு இல்லையா கெண்டு இல்லைச்சா போயிருந்தாங்க சொல்லிட்டு ஊத்துறது சரியான மீன் குறாவுக்குலாம் போயிட்டு இருக்குது. இங்க பாருங்க மீன் எவ்வளவு இருக்குன்னு சரியான மீன் எவ்வளவு பிடிச்சிருக்கோம் இங்க யாரு 2 குறை விட்டு இங்க பாருங்க சரியான சிலைப்பிங்க இவ்வளவு மீன் எல்லாம் பிடிப்போம்னு எதிர்பார்க்கவே இல்லை முரட்டு மீன். இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போயிருச்சு அதனால வந்து இந்த சமைக்கிற வீடியோ வந்து காட்ட முடியாது. இப்போதைக்கு இந்த மீன் பிடிக்கிற வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். டாடா பை பை சி யூ.